रामार्जदयापात्र ज्ञान वैराग्यभूषण श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांतदेशिकं लक्ष्मीनाथसमारंभां नाथयामुनमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वंदे गुरुपरंपरां यो नित्यमच्युतपदाम्बुज युग्मरुक्मव्यामोहतस्तदितरानितरायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैहिकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिताय वदयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्पदङ्ग्रीगुणं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिदार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषटकोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् तिरुवैदिनाडेन्रुं तेन्कुरुहूरेन्रुं अर्विणय वन्पोरुणलेन्रुं अरमरेहल् अंदादिसेदान् अरीणये एप्पोळुदुं सिंधियाय नेंजे तेळिंदु मनत्तालुं वायालुं वन्कुरुहूर् वेणुं इनत्तारे एल्लादिरेंजेन् தனத்தாலும் ஏதும் குறிவிலேன் எந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானு சமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாண்டிகளும் சோலை முதலரங்கர் வன்புகள் மேலாண்ட தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மீம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரே நிலையும் மெய்யா முயற் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோ ஞாடினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் சேதிராடர்த்தீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசகிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேத கிருதாஜ்ஞயா ஸ்ருதி சிர சூரியுக்ததாரக்ரமாத் யாக்குர்வன் நிகமாந்தலக்ஷணமுனிர் தத்தாமதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரிய வரியோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் ஷடகோபசூக்தேஹ சஹஸ்ர சத் சங்கிக பாஷ்யகாரம் ஷடாரிதாபானம் அஹம் பிரபத்யே. எம்பெருமான் சர்வேஸ்வரன் நமக்கெல்லாம் ரக்ஷகனானவன், மாதா பிதா என்பதாக சகலவிதமான பந்துவானவன், மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன். அதனால் எம்பெருமானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதை அனுசந்தித்து ஆழ்வார் இனியராகிறார், ரொம்ப பிரீத்தராகிறார். அந்த எம்பெருமான் கிட்ட போய் நாம நீ இப்படி சேவை தரணும் அப்படி சேவை தரணும்னா எம்பெருமான் சித்தமாக இருக்கான். ஒரு பிதாவானவன் புத்திரனுக்கு அனுகிரகம் செய்வதற்கு எப்போதுமே சித்தந்தான். அந்த மாதிரி எம்பெருமான் சித்தமாக இருக்கிறான் அப்படிங்கிற நிலையை ஆழ்வார் இப்பொழுது அனுசந்தானம் பண்ணி கொண்டிருக்கிறார். வேத சாஸ்திரங்களினாலும் மகர்ஷிகனாலும் பரிபூர்ணமாக அறிய முடியாத எம்பெருமானை அறிய நிர்ஹேதுகமான பகவத் கிருபையினாலே உள்ளபடியே அறியப்பட்டேன் அப்படின்னு அதுக்கான பிரமாணத்தையும் சொல்றார். எதுக்கான பிரமாணம்? எம்பெருமான் சர்வேஸ்வரன் என்பதை ஆழ்வார் அனுசந்தித்து கொண்டிருக்கும் போது அதற்கான பிரமாணத்தையும் சேர்த்து மூன்றாவது பாசுரத்திலே சொன்னார் என்பதாக நாம் பார்த்தோம். இப்பொழுது நான்காவது பாசுரம், ஓராயிரமாய் என்கிற திருவாய்மொழியிலே நான்காவது பாசுரம். மனமே வந்தேனங்கள் போக மகிழ்ச்சி கென்று பெருந்தேவர் குழாங்கள் பிதற்றும் பிரான் கருந்தேவன் எம்மான் கண்டன் விண்ணுலகம் தரும் தேவனை சோரேல் கண்டாய் மனமே. இந்த எம்பெருமான் சர்வேஸ்வரன் சர்வவிதமான ரக்ஷகன் அப்படின்னு சொன்னவர், அப்படிப்பட்ட எம்பெருமானை நான் தெரிந்து கொண்டேன், அறிந்தனேன், அறிந்தனன் அப்படின்னு சொல்றாரு இல்லையோ, நான் தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிறத முக்கியமா சொல்லிட்டு இருக்க. இப்படியாக ஆழ்வார் எதை கொண்டாடுகிறார் அப்படின்னா தமக்கு உள்ள பகவத் ஞான லாபத்தை கொண்டாடினவர் அப்படிங்கிறார். எனக்கு வந்தது பகவத் ஞான லாபம். பகவத் ஞானம் அப்படிங்கிறது பெரிய லாபம். எவ்வளவு பெரிய லாபம் அப்படின்னா ஒரு 50 லட்சம் கிடைச்ச மாதிரி லாபம்னு வச்சுப்போம்.
திடீர்னு 50 லட்சம் கிடைச்சதுன்னா அது எத்தனை பெரிய லாபமோ அதே மாதிரியாக பகவத் ஞானம் எம்பெருமானை குறித்த ஞானம் எம்பெருமான் சர்வேஸ்வரன் என்பதாக வேத வேதாந்தங்களிலும் ரிஷிகள் நூல்களிலும் சொல்லப்பட்ட விஷயம் நமக்கு மனசிலே திடமாக படியும்படியாக நமக்கு முதல்ல புரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க அது பெரிய லாபம் நன்னா புரிஞ்சதுன்னா அது பெரிய லாபம் அந்த லாபத்தை தான் போன பாசுரத்திலே ஆழ்வார் அழகாக கொண்டாடினார் என்பதாக நாம் பார்த்தோம் அப்போ ஏன்னா அரியாரும் பொருளாதல் அப்படிங்கிற அறிந்தன அரும்பொருள் தெரிந்து கொள்ள முடியாத பொருள்களை எல்லாம் சொல்லுகிறது நாம் தெரிந்து கொண்டேன் என்பதாக அர்த்தம் இப்போது இந்த பாசுரத்துல என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டானா அந்த பகவஜ்ஞன லாப பகவத் ஞான லாபம்னு ஒரு பெரிய லாபம் கிடைத்ததே அதை ஆழ்வார் கொண்டாடினாரே அந்த லாபம் அது நிரந்தரமாக இருக்க வேணும் நித்தியமாக இருக்க வேணும் என்பதற்காக தன்னுடைய மனசை கூட்டு மனதே சோரேல் கண்டாய் இதை விட்டுவிடாதே இந்த விஷயத்தை விட்டுவிடாதே எந்த விஷயத்தை விண்ணுலகம் தரும் தேவனை சோரேல் கண்டாய் மனமே விண்ணுலகம் தரும் தேவன் அவன் மோட்சம் தரக்கூடிய தேவன் சீவை கொண்டும் தரக்கூடிய தேவன் அவனை நீ விட்டுவிடாதே மனமே அப்படின்னு மனசுக்கு அழகான ஒரு வார்த்தை சொல்றார் ஒரு சந்தேசம் மனசே இங்க அங்க போயிடாத எப்படிப்பட்ட எம்பெருமானை புரிந்து கொண்டிருக்கிறோம் நாம் அந்த எம்பெருமானையும் விடக்கூடாது அவன் பரம போக்கியமானவன் அவனை விடக்கூடாது என்பதாக மனசை அந்த விஷயத்திலே நன்றாக செலுத்துகிறார் இந்த பாசுரத்திலே பகவத் ஞான லாபம் வந்தா போறாது அது நிரந்தரமாக இருக்கணும் இல்லையோ அந்த பைசா விஷயத்திலோட பார்த்தோம்னா 50 லட்சம் ரூபாய் திடீர்னு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆனால் அடுத்த விஷயம் என்ன தோணும் கேட்டா இதை எப்படி பத்திரமாக ரட்சிக்கணும் அப்படிங்கிறது அடுத்த பிரச்சனை அது உண்மையிலேயே பெரிய பிரச்சனை அது ஏன்னால் இதை கள்ளர்கள் கொண்டு போகாதபடியாகும் வேறு ரீதியிலே இதுக்கு நாசம் எல்லாம் வராதபடியாகும் இதை எப்படியாவது ரட்சிக்கணுமே அப்படின்னு தானே தோணும் அதே மாதிரிதான் இந்த பகவத் ஞானம் கருதும் இந்த பகவத் ஞானம் அப்படிங்கிறது அதாவது பகவானே ரட்சகன் பகவானே சர்வேஸ்வரன் அப்படிங்கிற பகவத் ஞானம் வந்தாச்சுன்னா இதை கள்ளர்கள் கொண்டு போகக்கூடாது இது அழிந்து போகக்கூடாது வெள்ளத்தினாலே இது போகக்கூடாது காற்றினாலே போகக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா கண்டவர்கள் கொண்டு போகக்கூடாதுன்னு அர்த்தம் பைசாவை கள்ளர்கள் கொண்டு போவார்கள் நமக்கு இருக்கிற இந்த பகவத் ஞானத்தை நம்ம கூட பழகக்கூடிய பிற மதஸ்தர்களோ இல்லை வேற சம்சாரபரர்களாக இருப்பவர்களோ போகபரர்களாக இருப்பவர்களோ அவர்கள்லாம் ஏதாவது பேசி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லி அவர்களை எங்கேயோ கூட்டும் போயிடுவார்கள் அப்ப இந்த ஞானம் வந்தும் பிரயோஜனம் இல்லாம ஆயிடும் அப்படிலாம் ஆகக்கூடாது மனசே அப்படின்னு மனசுகிட்ட சொல்ற மனசே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சோரேல் கண்டாய் இந்த விஷயத்தை விடாதே இதை உறுதியாக பற்றிக்கொள் அப்படின்னு மனசை சொல்லி அதன் மூலமாக அந்த பகவத் ஞான லாபம் கொள்ளி பகவத் ஞானங்கிற பெரிய லாபம் அது தொடர்ந்து நடக்கும்படியாக ஆழ்வார் ஆசைப்படுகிறார் என்பது இந்த பாசுரத்திலே விஷயம் மருந்தே நங்கள் போக மகிழ்ச்சிக்கு என்று பெருந்தேவர் குழாங்கள் பிதற்றும் பிரான் பெருந்தேவர் குழாங்கள் என்று சொல்லக்கூடிய நித்தியசூரிகள் எல்லாம் எம்பெருமானை எப்பொழுதுமே ஸ்தோத்திரம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் பாடிக்கொண்டிருக்கின்றனர் புகழ்ந்து கொண்டிருக்கின்றனர் எங்களுடைய ஆனந்தத்துக்கு இவன்தான் மருந்து எங்கள் போகத்துக்கு போக மகிழ்ச்சினா போக ஆனந்தம் இருக்கே அதற்கு எம்பெருமான் தான் மருந்தாக இருக்கிறான் மருந்துன்னா போஷணம் பண்றவனாக எங்களுடைய போகத்தை எல்லாம் போஷணம் பண்ணக்கூடியவனாக இருக்கக்கூடியவனே எம்பெருமானே என்பதாக நித்தியசூரிகள் எல்லாம் பிதற்றும் அவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய எம்பெருமான் அப்படிப்பட்ட எம்பெருமான் நமக்காக இங்கே வந்து கருந்தேவனாக எம்மானாக கண்ணனாக விண்ணுலகம் தரும் தேவனாக இங்கே வந்திருக்கிறான் கருந்தேவன் தெரியும் எம்மானா எமக்கு சுவாமி கண்ணன்னா கிருஷ்ணாவதாரம் அவன் விண்ணுலகம் தரும் தேவன் அப்படிங்கிறதாக அவன் நமக்காக இங்க வந்திருக்கிறானே அப்படிப்பட்ட எம்பெருமானே ஒரு நாளும் மறந்து விடாதே மனசே தரும் தேவனை சோரேல் கண்டாய் மனமே அப்படின்னு இங்க முதல் என்னென்ற வரியில நித்தியசூரிகள் எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள் சொல்லி அப்படிப்பட்ட எம்பெருமான் நமக்காக இங்கே அவதாரம் பண்ணியிருக்கான் கிருஷ்ண அவதாரம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்ற நித்தியசூரிகள் எப்படி பெருந்தேவர் குழாங்கள் பிதற்றும் பிரான் அப்படின்னு சொல்லச்ச பெருந்தேவர் அப்படின்னா அனாதியாக இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் அப்படின்னு அர்த்தம் சுலபமாக கிடைக்கும் அந்த நித்தியசூரிகள் பெரும்னா பெருமை பெற்ற மிக உயர்ந்தவரான நித்தியசூரிகள் அவர்கள் குழாங்கள் கூட்டம் கூட்டமா நின்று பிதற்றும் பிரான் அப்படின்னா அவர்களை பிதற்றுகிறார்களாம் ஆனா பாடுகிறார்கள் பேசுகிறார்கள் இல்லை
பிதற்றுகிறவர்கள் அக்கிரமமாக பேசுகிறார்கள். அக்கிரமம்னா என்ன கேட்டா கிரமம் இல்லாமல், அதாவது என்ன கேட்டா வரிசையாக இதுக்கப்புறம் இது இவர் சொல்லி முடிச்சப்படாது அப்படின்னா காத்துன்ற இல்லையா. அவரவர்களுக்கு மனசிலே தோணதே அவரவர்கள் உடனடியாக சொல்ல 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 எம்பெருமானுடைய குணத்தை அனுபவிப்பதற்கு போட்டா போட்டி போட்டுக்கொண்டு அவர்கள் சொல்ல அதெல்லாம் பிதற்றுவதாக இருக்கான். கிரமமாக ஒரு பாராயணம் பண்ற மாதிரி இல்லாமல் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசி பிதற்றிக் கொள்கிறார்கள் அப்படிங்கிறதாக இருக்கு. அப்படி இவர்கள் என்ன சொல்கிறார்கள்னா, மருந்தேனங்கள் போக மகிழ்ச்சிக்கு என்று. நித்திய சூரியர்களுக்கு எப்பவுமே போகம் இருக்கு, நித்தியமான போகம் இருக்கு. அந்த போக மகிழ்ச்சி அப்படின்னா போக ஆனந்தம் இருக்கு, அதுக்கு நீதான் மருந்து. எங்கள் போக மகிழ்ச்சிக்கு மருந்தானவனே அப்படின்னா, மருந்துன்னா இங்க வியாதியை போக்குற மருந்துன்னு அர்த்தம் இல்ல, இந்த போக வர்த்தகமான மருந்து. மருந்துல ரெண்டு விதம் உண்டு. ஒண்ணு என்னன்னு கேட்டான்னா பிணியை போக்கும், ரோகத்தை போக்கும். இன்னொன்றா ரோகம்னா ஒண்ணு வேண்டாம், நித்தபடியா இந்த மருந்து சாப்பிட்டா நல்லதுன்னு சில லேக்கியங்கள் எல்லாம் கொடுப்பான். நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், நித்த இதை சாப்பிடணும் வாங்கோ, உங்களுக்கு உடம்புல ஒரு பிரச்சனையும் இல்லை, இதை சாப்பிட்டுட்டே வந்தங்கன்னா நீங்க 100 வருஷம் நன்னா இருக்கலாம் அப்படின்னு. புஷ்டி வர்த்தகமாக போக வர்த்தகமாக சில மருந்துகள்லாம் ஆயுர்வேதங்கள்லாம் கொடுப்பேன். அதாவது மருந்துன்னா வியாதிக்கு சாப்பிட்றதுதான் மருந்துங்கிறது கிடையாது, நித்தியபடியே புஷ்டிக்காக சில மருந்துகள்லாம் சாப்பிட்ற. அப்படி பார்த்தா பால் கூட மருந்து அப்படிங்கிறா நம்ம ஆயுர்வேதத்துல. ஏன்னா பால் நித்தியமே சாப்பிடணும், பால் சாப்பிட்டா அது உடம்புல நரம்புக்கள்லாம் சக்தி உண்டு நல்ல சக்தி ஏறும். அதனால ஒரு விதத்துல பார்த்தா பால் மருந்து, 100 விதத்துல பார்த்தா அதான் வியாதி தீக்கிற மருந்து, ஏன்னா பித்தம் எல்லாம் போகும். 100 விதத்துல பார்த்தா பால் தான் போஷகமாக இருக்கக்கூடியது, போக்கியமாக இருக்கக்கூடியது. மாதிரி எம்பெருமான் அவன் சம்சார நோய் தீர்க்கும் மருந்துன்னு முன்னாடி சொன்னார் போன பாசுரத்துல. இப்ப என்ன சொல்றான்னா, நித்திய சூரியன் சொல்றான் அவளுக்கெல்லாம் சம்சார மருந்துன்னு தேவையில்லையே, அவளுக்கு நித்திய சூரியனுக்கு சம்சாரமே கிடையாது. அதனால எங்கள் போக மகிழ்ச்சிக்கு மருந்து அப்படின்னு சொல்றாளாம். எங்களுக்கு இப்படி போக மகிழ்ச்சி இருக்கே போக ஆனந்தம், அந்த ஆனந்தத்துக்கு நீதான் மருந்தாக இருப்பவன், ஆனந்தத்துக்கு சித்த ஔஷதி போலே வர்த்தகனானவன், ஆனந்தத்தை அபிவிருத்தி பண்றவன் நீ அப்படின்னா. எப்படி அபிவிருத்தி பண்றான்னா, அந்த எம்பெருமானை நேர சேவிக்கிறாள்யோ அவனுடைய அழகிலே ஈடுபட்டு இவர்களுக்கு ஆனந்தம் அதிகமாயின்றிருக்கான். அதனால பிள்ளான் சாதிக்கிறார், உன் அழகாலே எங்கள் போகத்துக்கு வர்த்தகனானவனே என்று பெருந்தேவர் குழாங்கள் பிதற்றும் பிரானாய் இருந்து வைத்து. உன் அழகாலேன்னு சேர்த்துக்கிற பிள்ளா, ஏன்னா எப்படிப்பட்ட எம்பெருமாடுக்கு நாங்கள் கைங்கரியம் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு, எப்படிப்பட்ட எம்பெருமாண்டிய கல்யாண குடத்தை அனுபவிக்கிறோம்னு நினைக்கும் போது எம்பெருமாண்டிய சௌந்தரியத்தை நேர பார்த்து கொண்டு அதை அனுபவிக்கிறாள. அதனால அழகாலே அவர்களை வசியக்கொள்கிறானாம். ஆனா உன் அழகாலே எங்கள் போகத்துக்கு வர்த்தகனானவனே அப்படின்னு நித்தசூரி எல்லாம் பிதற்றும் பிரான், அப்படிப்பட்ட பிரானாய் இருந்து வைத்து இங்கே வந்து பிறந்தருளி ஆசிரித சுலபனாய் தன்னை ஆசிரியத்த நம் போல் வருக்கும் நித்திய சித்தமான ஸ்வ அனுபவத்தை தந்தருளும் சுபாவனான எம்பெருமானை ஒரு வண்ணம் பெற்றோம், இனி அவனை சோர விடாதே கிடாய் என் நெஞ்சே என்கிறார் அப்படின்னு பிள்ளான் சீ சுத்தி. அப்படிப்பட்ட எம்பெருமான் நமக்காக இங்கே வந்திருக்கான், ஆசிரித சுலபனாக வந்திருக்கிறான், தன்னை ஆசிரியத்த நம் போல்வருக்கும் கூட அவன் சேவை சாதிக்கிறான். கருந்தேவன் எம் ஆண் கண்ணன் அப்படின்னு, இங்க கண்ணன்கிறது கிருஷ்ண அவதாரம், அதனாலதான் இங்க அவதாரத்தை சொன்னதாச்சு, கிருஷ்ணனாய் அவதரித்தவன் அப்படின்னு. எம்மான்னா எமக்கெல்லாம் சுலபனாக இருக்கக்கூடியவன், நித்தியசூரி நாயக்கனா இருக்கிறவன் நமக்கும் சுலபமாக இருக்கான் அப்படின்னு அர்த்தம். கருந்தேவன் அப்படின்னு தான் தெரியும், அதாவது நீலவர்ணமாக பிரகாசிக்கக்கூடியவன். கருந்தேவன் எம்மான் கண்ணன் விண்ணுலகம் தருந்தேவனை, அந்த நித்திய சூரியனுக்கு தரக்கூடிய அந்த போக்கியத்தை, அந்த போகத்தை நமக்கும் கொடுப்பதற்காக தான் அங்கிருந்து இங்க வந்திருக்கானா பாருங்க, நம்மாத்துக்கு வந்து கொடுக்குறார் அப்படின்னா. அதான் முன்னாடி சொன்ன அதே கதையை எடுத்துவான், 50 லட்சம் ரூபா ஒருத்தர் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், நாம அங்க போய் கேட்டா கொடுப்போம்ல, அவர் நம்மாத்துக்கு வந்து கொடுத்துட்டு போறாருன்னு எப்படி இருக்கும். அந்த மாதிரி நித்திய சூரியர்களுக்கு இருக்கக்கூடிய போகத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்கிறதுக்காக பெருமாள் அங்கிருந்து நேரம் இங்க வந்து ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் பண்ணி உங்களுக்கு நான் அந்த போகத்தை கொடுக்கிறேன், விண்ணுலகம் தருந்தேவன் நான் அப்படின்னு சொல்லிட்டு போறான்னா இப்படிப்பட்டவனா இருக்கும், அவனை போய் விடலாமா? அதான் அழகா சொல்றார், நித்திய சித்தமான சுவானுபவத்தை நம் போல் வருக்கும் தந்தருளும் சுபாவனான எம்பெருவானை ஒரு வண்ணம் பெற்றோம், அப்படி விண்ணுலகம் தருந்தேவனை சுவரையில் கண்டாய் மனமே, அப்படிப்பட்ட எம்பெருமானை நீ விடக்கூடாது மனசே அப்படிங்கிறார்.
இந்த விடக்கூடாது மனசேங்கிறது கூட ஒரு அழகா ஒரு தாத்பரியம் சாதிச்சிருக்காரு பிள்ளா. அதாவது மனசே எப்படி கஷ்டப்பட்டு நம்ம பெற்று இருக்கோம், இனிமே இதை விடலாமா அப்படின்னு. அதாவது சில வஸ்துக்கள்லாம் வரும் போகும் அப்படிதானே இருக்கும். ஆனால் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச வஸ்துவா இருந்து வச்சுக்கோங்க, அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டா இது ஒரு நாளும் விடக்கூடாது அப்படின்னு திடமா பிடிச்சுப்போம் இல்லையா. அந்த மாதிரி இத்தனை ஜென்ம ஜென்மாந்தரமாக இல்லாத ஏதோ ஒரு விதத்துல பகவத் அனுகிரகத்தினாலே இந்த எம்பெருமான் சர்வேஸ்வரன் அப்படிங்கிற ஞானத்தை நாம் பெற்றோம் மனமே, இனிமே இதை விடக்கூடாது அப்படிங்கிறார். அதான் ஸ்வ அனுபவத்தை தந்தருளும் சுபாவனான எம்பெருமானை ஒரு வண்ணம் பெற்றோம், ஏதோ ஒரு ரீதியில கடிச்சிட்டு இனிமே இதை விடக்கூடாது, இனி அவனை சோரவிடாதே கிடாய் என்னெஞ்சே என்கிறார் அப்படின்னு. அதனால ரொம்ப அழகான விஷயம் இது. அதாவது என்ன கேட்டா பகவத் ஞானம், பகவத் ஞான லாபம்னு சொல்றார் அழகா. இந்த பகவத் ஞான லாபம் இல்ல பகவத் அனுபவ லாபம் ஏதாவது வச்சுப்போம், இதெல்லாம் வந்துருத்துன்னா இனிமே நம்ம விடக்கூடாது. இது வராட்டா அது விஷயம் வேற, வந்தாச்சு நமக்கு புரிஞ்சாச்சு அப்படின்னா அது விடக்கூடாது. அதுக்காக மனசுக்கிட்டே சொல்றார், மனசே இதை சோரையில் விடாய் அப்படின்னு. கண்டாய் வேற, கண்டாய் அப்படின்னா நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லுவார் தமிழ்ல, விடக்கூடாது பாத்துக்கோ அப்படின்னா அந்த அளவு திருடமாக சொல்லுகிறார்கள் என்பதாக அர்த்தம். மருந்தேனங்கள் போக மகிழ்ச்சிக்கு என்று பெருந்தேவர் குழாங்கள் பிதற்றும் பிரான் கருந்தேவன் எம்மான் கண்ணன் விண்ணுலகம் தருந்தேவனை சோரேல் கண்டாய் மனமே. மனமே உன்னை வல்வினையேன் இறந்து கனமே சொல்லினேன் இது சோரேல் கண்டாய். புனமேவிய பூந்தந்துடாய் அலங்கள் இனமேதுமிலானை அடைவதுமே. இந்த பாசுரத்திலையும் மனசையே சொல்றார், மனசே உன்னை வல்வினையே நிறந்து, வல்வினையின் மகாபாவியான நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன், கனமே சொல்லினேன் திருடமா சொல்றேன் கேட்டுக்கோ, இது சோரியல் கண்டாய் இதை விடாதே. போனபாசுரத்தில் சொன்ன விஷயம்தான் அதே திருப்பி சொல்றார் மனசு கிட்ட. ஏன் சொல்றார் அப்படின்னா எப்பவுமே ரொம்ப முக்கியமான விஷயத்த ரெண்டு தடவை சொல்லணும், அப்பதான் அதனுடைய பிராதான்யம் தெரியும். நம்மளே குழந்தைகளுக்கு சொல்லிச்ச, டே நான் சொல்றேன் கேட்டுக்கோ, மறுபடியும் சொல்றேன் முக்கியமான விஷயம் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்றோம். பிரதானமான விஷயமா இருந்தா முதல்ல ஒரு தடவை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிரதானமான விஷயம் தான், டே இன்னொரு தடவை சொல்றேன் கேட்டுக்கோ ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு மறுபடியும் சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரியாக ஆழ்வார்க்கு என்ன தோணித்தா, மனசுகிட்ட ஒண்ணுக்கு ரெண்டு தடவை இந்த விஷயத்த சொல்லணும்னு தோணித்து, அதனால இது சோரியல் கண்டா இந்த விஷயத்தை விடாதேன்னு போன பாசுரத்துல சொன்னவர் மறுபடியும் அதே அழகா சொல்றார் பாருங்கோ. மனமே உன்னை வல்வினையேன் இறந்து கனமே சொன்னேன், உன்கிட்ட வந்து யாச்சிச்சுக்கிறேன், நெஞ்சமே உனக்கு அடியேனாகி இருக்கிறேன் என்று இன்று பின்னையும் நெஞ்சை இறக்கிறான்னு பிள்ளான் சீ சுத்தி. உனக்கு தாசனா இருந்து உன்கிட்ட நான் கேட்டுக்கிறேன், தயவு பண்ணி ஒரு காரியம் பண்ணு, கனமே சொன்னேன் திருடமாக சொல்றேன் கேட்டுக்கோ, இது சோரையல் கண்டாய் இந்த விஷயத்தை விடாதே அப்படின்னு. எந்த விஷயம்னா புனமேவிய பூந்தன் துழாய் அலங்கள் இனமேதுமிலானை அடைவதுமே. அந்த எம்பெருமானை அடைவதுன்னு கொள்ளியோ, எம்பெருமான் புனமேவி, புனம்னா தன்னுடைய நிலத்திலே மேவிய அப்படின்னா நன்றாக இருக்கக்கூடிய பூந்தன் துழாய் குளிர்ச்சியான பூந்தன் துழாய், பூம்னா அழகான அர்த்தம், தன்னா குளிர்ச்சியான அழகான குளிர்ச்சியான துழாய், அந்த துழாய் மாலையை உடையவன், அலங்கள்னா மாலை, ரொம்ப குளிர்ச்சி பொருந்திய ரொம்ப அழகான தன்னுடைய நிலத்திலே இருக்கக்கூடிய ஒரு திருத்துழாய். திருத்துழாய் பறிச்சு வேற இடத்துல அதெல்லாம் இல்லை, நிலத்துல அப்பதான் இருக்கு. நிலத்துல இருக்கக்கூடிய திருத்துழாய் எத்தனை வாசையுடன் இருக்குமோ அப்படியாக அப்படிப்பட்ட திருத்துழாயை தன்னுடைய திருமார்பிலே மாலையாக தரித்தவன் இனம் ஏதும் இலான், அவனுக்கு இனம்னா சமமானவன் அர்த்தம், அவனுக்கு சமமானவர் யாருமே கிடையாது, தன்னொப்பார் இல்லப்பனவன் அவனை அடைவதுமே, அவனை அடைய வேண்டும் என்பதுவே, அவனை நாம் அடைய வேணும் இது சோரியல் கண்டாய். அது அடைய வேணும் என்கிற இது இருக்கே இந்த விஷயத்தை விடாதே பற்றிக்கொள் அப்படின்னார். புனமேவிய பூந்தன் துழாய் அலங்கள், புனமேவியன்னு சொன்னா திருத்துழாய் கூட அந்த இடத்த விட்டு வேற இடத்துல பிடிச்சு நட்டா கூட சாரசம் கிடையாது, அது இடம்னு ஒண்ணு இருக்கும், செடிகளுக்கு எல்லாம் அப்படிதான், அதன் இடம்னு ஒண்ணு இருக்கும், அந்த இடத்துல அது அழகா வளர்ந்துட்டு இருக்கும். அப்படிப்பட்ட பூந்தந்துராய் அலங்கள் இனமேது மிலான், இவனுக்கு சமமானவன் யாரும் கிடையாது. பரமபோக்யனாய் தன்னோடொப்பார் இன்றிக்கே இருக்கிறவனை விடாதே கண்டாய் நெஞ்சமேனு பிள்ளான். பரமபோக்ய பூதனாய்ங்கிறதுக்கா புனமேவிய பூந்தந்துராய்ங்கிறதுக்குதான் அர்த்தம், திருத்துழாயை தரித்து கொண்டு பரமபோக்யனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னாச்சு.
அப்படிப்பட்ட பரமபோக்யனாய் தன்னோடொப்பார் இன்றிக்கே இருக்கிறவன், உனக்கு சமமானவன் யாருமே கிடையாது என்றும்படியாக சகல விதத்திலும் சர்வேஸ்வரனாக இருக்கக்கூடியவன், உபமானமா கூட ஒருத்தரையும் சொல்ல முடியாது அப்படிப்பட்டவன். இனம்னா உபமானம்னு வச்சுப்போம், உபமானமா கூட எதையும் சொல்ல முடியாது. இனமேதும் இலானை அடைவதுமே அவனை அடைவதுமே என்கிற இது சோரையில் கண்டாய். இதை கணமே சொல்லினேன், மனமே உன்னை இறந்து சொல்லினேன். வல்வினையேன் மகாபாபி நானே. அதாவது பகவத் விஷயத்திலே அதை அறிந்து ஆனால் அது இப்போ இழந்து இருக்கக்கூடிய நான், இல்லடா பகவத் விஷயத்தில் சபலமான உன்னையும் அந்நியரை சொல்லுமா போலே சொல்லும்படியான பாபத்தை பண்ணின நான். மனசே உனக்கு தான் பகவத் விஷயம்னா பிடிக்கும் இல்லையோ, ஆனா உன்கிட்ட கூட மற்ற பேர்த்தெல்லாம் சொல்ற மாதிரி உங்ககிட்டயும் சொல்ல வேண்டியிருக்கு, ஏன்னா பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. அப்படிப்பட்ட பாபத்தை பண்ணினவன் நான் அப்படின்னு ஏதோ மற்ற தெரியாத வாழ்க்கை சொல்ற மாதிரி தெரிஞ்சவர்கிட்ட சொல்லலாமா? மனசுக்கு பகவத் விஷயத்தை பத்தி தெரியும், நான் பகவானுடைய போக்கியத்துவத்தை பத்தி தெரியும், ஆனா கூட சொல்ல வேண்டி இருக்கு அப்படிங்கிற அப்படின்னால வல்வினை ஏன் இல்ல வினை ஏன் என்றதாக சொல்றான்னு தாற்பயம் சாதிக்கிற. மனமே உன்னை வல்வினையேன் இறந்து கணமே சொன்னினேன், இது சோரே கண்டாய் புனமேவிய பூந்தந்துடாய் அலங்கள், இனமேதும் இலானை அடைவதுமே அடைவதும் மணி ஆர் மலர் மங்கை தோள், மிடைவதும் அசுரர்க்கு வெம்போர்களே, கடைவதும் கடலுள் அமுதம் என் மனம், உடைவதும் அவர்க்கே ஒருங்காகவே. என்னுடைய மனம் எம்பெருமாரிடமே எப்பொழுதுமே ஈடுபட்டு கொண்டிருக்கும், அவனுடைய திவ்ய சேஷ்டிதங்களிலும் திவ்ய கல்யாண குணங்களிலுமே என் மனசானது எப்பொழுதுமே ஈடுபட்டு கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்திலே அந்த மனசை மறுபடியும் கொண்டாடுகிறார். தம்னுடைய தம்முடைய நெஞ்சை புகழுகிறார் அப்படின்னு இங்க பிள்ளான் சாதிக்கிறார். தன்னுடைய மனசே புகழும்படியாக இருக்கு, ஏன்னா மனசு அப்படிப்பட்டவராக இருக்கிறபடினாலே, அப்படிப்பட்ட மனசு இருக்கிறபடினாலே எனக்கும் எந்த கெடுதலும் கிடையாது அப்படிங்கிற மாதிரியாக. அதனால என்ன ஆச்சுங்க கேட்டானா, முன்னாடி என்ன சொன்னார் அப்படின்னா மனசுக்கு ஒரு உபதேசம் பண்ணார் இல்லையா, இப்ப அந்த உபதேசம் பலிச்சுருத்தான், அதனால மனசு எங்கேயும் போகாதான், அது ஆழ்வார்கள் நல்லா புரிஞ்சிருத்தும், அதனால அப்படிப்பட்ட மனசை கொண்டாடுகிறார். பிள்ளைக்கு உபதேசம் பண்ணி அந்த உபதேசத்தை கேட்டு அவன் நல்லா நடந்த உடனே அவனை கூட்டு வச்சு கொண்டாடுற மாதிரியாக அந்த மனசை வச்சு கொண்டாடக்கூடிய பாசுரம் இது. என்ன பண்ணிட்டு அப்படின்னா எம்பெருமாண்டி திவ்ய சேஷ்டிதங்களிலே ஈடுபட்டது மனசு. என்ன சேஷ்டிதங்கள்னா அடைவதும் அணியார் மலர்மங்கை தோல், எம்பெருமான் யாரை அடைகிறான் அப்படின்னா ரொம்ப திருவாபரணங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய தாமரை மலரிலே இருக்கக்கூடிய பிராட்டியாருடைய தோளை அடைகிறான். மிடைவதும் அசுரர்க்கு வெம்போர்களே அப்படின்னு அடுத்தது எம்பெருமான் எப்போ என்ன காரியம் செஞ்சுட்டு இருக்கான், மிடைவது மிடைவுதுன்னா எப்போதும் செய்வது என்ன அப்படின்னு கேட்டா அசுரர்க்கு வெம்போர்களே, அசுரர்களுக்கு அவர்களை அழிக்கக்கூடிய உக்ரமான யுத்தங்களையே செய்து கொண்டிருக்கிறான். இது ரெண்டாவது. மூணாவது கடைவதும் கடலுள் அமுதம், கடைவதவன் எதை கடைந்தான் அப்படிங்கன்னா கடலுக்குள்ளே அமிர்தத்தை கடைந்தான் அப்படின்னா திவ்ய சேஷ்டிதத்துக்கு உதாரணமாக வங்க கடல் கடந்த வைபவம் இருக்கோ இல்லையோ அதை கடைந்தான். இப்படி மூணு சொல்லி என் மனம் உடைவதும் அவர்க்கே ஒருங்காகவே, என் மனமானது ஒருங்காக ஒரே விதமாக உடைவது அப்படின்னா அவனை நினைத்து நினைத்து அந்த பிரேமத்தினாலே என் மனசு உடைந்தே போய்விட்டது, துக்கத்தினால் உடையதுங்கிற மாதிரி பிரேமஸ்தனாலே என் மனசு உடைந்தே போய்விட்டது. அவர்க்கே அந்த பரமபுருஷனுக்கே, அந்த விசித்திர சேஷ்டிதங்களை உடைய பரமபுருஷனுக்காகவே, அவனை அனுபவிக்கைக்காகவே மற்றொரு பிரீதி கேட்டுகளில் கண்ணோட்டம் இல்லை, என் மனசு அவனுக்கே உடைஞ்சு போகும், அவனுக்கே அற்று தீரும்னு அர்த்தம். மற்ற விஷயங்கள் எதுவுமே நினைக்காது, ஏன்னா அப்படிப்பட்ட திவ்ய சேஷ்டிதங்கள் அதுக்கு உதாரணமாக தான் மூணு சொல்லியிருக்காருங்க அப்படின்னு நாம அழகா பார்த்தோம். பிள்ளான் சாதிக்கும் போது மனமே அடுத்தல அடைவதும் அடைவதும் அணியார் மலர்மங்கை தோல், அடைவதும் அவனை விடாதே கிடா என்று நான் சொல்லி முடிப்பதற்கு முன்னே அவனுடைய செயல்களிலே என் நெஞ்சானது ஒரு கடல் உடைந்தா போலே உடைந்து கிடைக்கப்பெற்றேன் என்று தம்முடைய நெஞ்சை புகழ்கிறார். ஆழ்வார் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி மனசு அவன்கிட்ட அப்படி ஈடுபட்டு விடுத்தான், உடனே அவனுடைய கல்யாண சேஷ்டிதங்கள் என்னென்ன உண்டோ அது எல்லாத்தையும் மனசு அப்படியே நினைச்சிட்டு பார்க்க ஆரம்பிச்சுட்டான்.
உடனே அந்த மனசே ஆழ்வார் கொண்டாடுகிறார். அப்போ ஒரு கடல் உடைந்தா போலே உடைந்து அப்படின்னு இந்த இடத்துல உடைவதும் அவருக்கே ஒருங்காகவே இருக்கு, என் மனம் உடைந்து போகும்னு. அதுக்கு பிள்ளான் தாற்பயம் ஒரு கடல் உடைந்தா போலே அப்படின்னு. அதாவது கடல் உடைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, உடனே என்ன ஆகும் கேட்டா எத்தனை வேகமாக அந்த கடல் வெள்ளமானது ஊருக்குள்ள வருவோம். கடல் கரை உடைஞ்சு போச்சுன்னா கடல் ஜலம் ஊருக்குறதுக்கு எவ்வளவு நழியாகும். அந்த மாதிரி இந்த மனசை எதுவும் இத்தனை நாள் தடுத்து யாரோ வச்சிருந்த மாதிரி இப்ப ஆழ்வார் உபதேசம் பண்ண உடனே அந்த தடுப்பை மீறி தடுப்பை உடைச்சிட்டு கடல் வந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஆழ்வார் உபதேசம் பண்ண உடனே இந்த தடுப்பை எல்லாம் விட்டுட்டு நேரம் எம்பெருமான் கிட்ட ஈடுபட்டு விட்டான். அந்த வேகத்துக்கு உதாரணமாக சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. மனசு அத்தனை வேகமாக எம்பெருமானம் ஈடுபட்டது அப்படிங்கிறதுக்கு கடல் உடைவது போலே அப்படிங்கிற, கரையை உடைத்த கடலானது எப்படி வேகமாக உள்ளுக்குள்ளே வருமோ அந்த மாதிரியாக இத்தனை நாள் அதுக்கு ஏதோ தடுப்பு இருந்தது போல இருக்கு மனசுக்கு. ஆழ்வார் உபதேசத்தை கேட்ட உடனே தடுப்பு போயிடுத்து, அதிவேகமாக எம்பெருமானம் ஈடுபட்டு விட்டது, அவனுடைய செயல்களிலே ஈடுபட்டு விட்டது அப்படின்னு தாற்பயம் இதுக்கு. அதுக்கு உதாரணமாக மூணு திவ்ய சேஷ்டங்களை சொல்றார். ஒன்னாவது அடைவதும் அணியார் மலர்மங்கை தோல் அப்படின்னு. எம்பெருமான் அடைவது அதாவது அழகா ஒரு விஷயம் சாதிக்கிற, நமக்கெல்லாம் பிராப்தியம் எது அப்படின்னா எம்பெருமான், எம்பெருமானுக்கு பிராப்தியம் எது அப்படின்னா மலர்மங்கை தோல் அப்படிங்கிறானா, அதாவது மலர்மங்கையாக தாமரைப்பூவிலே நித்திய யுவதியாக இருக்கக்கூடிய பெரிய பிராட்டியாரோட திருத்தோள் எம்பெருமான் தனக்கு புருஷார்த்தமாக சம்சேகிப்பதும் நித்திய யுவதியான பெரிய பிராட்டியார் திருத்தோளே அப்படின்னா சாய்ச்சார் சாட்சாஸ்வன். நித்திய யுவதியாக இருக்கக்கூடிய பெருமாள் நித்திய யுவா, இவர் நித்திய யுவதி, அப்படி இருக்க பெரிய பிராட்டியாருடைய திருத்தோளிலே சார்ந்திருக்கிறாராம். அந்த திருத்தோள் தான் அவருக்கு பரம பிராப்தியமாக எம்பெருமான் நினைத்து கொண்டிருக்கிறாராம். அணியார் ஆபரணங்களாலே பூர்ணமான, அணினா ஆபரணம், ஆறுனா பூர்ணமான, ஆபரணங்களாலே பூர்ணமான மலர்மங்கை தோல் தாமரை மலரிலே அவதரித்த பிராட்டியார் அவருடைய திருத்தோள் இருக்கிறது, அந்த திருத்தோள் தான் எம்பெருமான் அடைவது, அதைத்தான் பரம பிராப்தியமாக நினைத்துக் கொண்டிருக்கான். ஸ்ரீ ராமாவதாரத்துல அழகாக தெரியும், வைதேகி கர்ணபூரஸ்தபக சொல்வீங்கன்னா ஐயர் சமாஸ்கோஷி தோஷ்ணாலாம் சொல்ற மாதிரியா, பிராட்டியார் இவனுடைய திருத்தோளை சார்ந்திருந்தார், பெருமாள் பிராட்டியாருடைய திருத்தோளிலே சார்ந்திருந்தார் அப்படின்னு தானே வரும். அங்க தோல் அழகிலே மக்னனாய் மற்றொரு திவ்ய அவயவ சௌந்தரியமும் காண மாட்டாதே அத்தோளிலே சாய்ந்து கிடக்கும் அப்படின்னு சாட்சாஸ்வன் சொல்றார். அது என்ன திருத்தோளை சொல்றார் பிராட்டியார் கிட்ட அப்படின்னு கேட்டா, பிராட்டியாரோட திருத்தோளை சாய்ந்தப்புறம் அவருக்கு எல்லாமே மறந்து போயிடுவான். எது மறந்து போகும்னா பிராட்டியாரே மறந்து போயிடும், அந்த அளவு திருத்தோளே தோல் கண்டார் தோளே கண்டான்னு சொல்ற மாதிரி திருத்தோளே அந்த அளவு ஈடுபாடு பெருமாளுக்கு இருக்கிறதா. அதனாலே இரண்டாவது விஷயம், விடைவதும் அசுரர்க்கு வெம்போர்களே, அசுரர்களுக்கு கொடுமையான போர்கள் மகா யுத்தங்கள்லாம் நடத்துறவர்கள், இதுதான் விடைவதுன்னா ஓயாதே எம்பெருமான் நடத்துவது அதுதான் அப்படின்னார். அசுரர்களுடைய வெண்போர்களை நடத்து நிரந்தரமாக செய்தருளுவதும் அசுரர்களுக்கு வெம்போர்கள் உக்கிரமான யுத்தங்கள். இது எதுக்கு சொல்றார் அப்படின்னா, இப்படி அசுரர்களோட உக்கிரமான போர்கள் செய்தால் பிராட்டிக்கு திருவுள்ள முகக்கும். அப்போ என்ன பண்றாருனா, தந்திருஷ்டா சத்ருகந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம் பபூவ கிருஷ்ணம் வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே. 14,000 பேரை ஜனஸ்தானத்திலே வதம் பண்ணிட்டு பெருமாள் வீரனாக அசகாய சூரனாக திரும்பின போது பிராட்டி ஆலிங்கனம் செய்து கொண்டார் அப்படின்னு இருக்கோம். அதனால முதல் வரியில பார்த்தோம், தாயாருடைய திருத்தோள்களிலே எம்பெருமான் ஈடுபட்டான், அந்த தோளை திருத்தோளை இழக்காமல் இருக்கணும், அதுல நித்தியமாக ஈடுபடணும், ஆள் திருத்தோள்களை உத்தரோத்தரம் காடாஸ்லேஷம் பண்ணுகைக்கு உபாயமாக ஆசிரித ஜன ஹிம்சகதானவ நிகர துஸ்ஸக மகாயுத்தங்களே அப்படின்னு. தாயாருடைய திருத்தோளை நிரந்தரமாக நாம் பற்றி கொண்டு இருக்க வேணும்னா அதுக்கு என்ன வழின்னு பார்த்தான் பெருமாள், தன்னுடைய பக்தர்களுக்கு விரோதிகளை ஒழித்தால் தாயாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தெரிந்தது. ஆனால் ஆசிரியர்களுக்கு விரோதிகள் யாரோ அவரையெல்லாம் தேடி பிடிச்சு யுத்தம் பண்ணி அவர்களை ஒழிச்சிட்டு வந்தா தாயார் வந்து அவரே தாமாக அழிந்து கொள்கிறாராம். ஏன்னா தந்திருஷ்டா சத்ருகந்தாரம் ஸ்லோகத்துல சொன்ன மாதிரியாக பர்த்தாரம் பரிஷஸ்வஜேன்னு சீதா பிராட்டியானவர் மிக திடமாக ஆலிங்கனம் செய்து கொண்டான் ஒரு மூல்யம், அப்பதானே அந்த திருத்தோளை இன்னொன்னு அனுபவிக்க முடியும். அதனால அதையும் சேர்த்து எம்பெருமான் பண்ணுகிறான். அப்புறம் மூணாவது, கடைவதும் கடலுள் அமுதம், இது நன்னா தெரியும் தாயாருக்காகவே செய்தது,
தாயாருடைய ஒரு கட்டாட்ச விசேஷம் பெருகைக்கு உபாயமாக கஷீரார் நவத்தில் அமிர்தத்தை கடைந்தான். அவருடைய ஒரு கடாட்சத்துக்காக கடலை போய் கடலையே கடையணும்னா கடைப்பான். எதர்த்தம் அம்போதி அமந்தி அபந்திச்சன்னு ஆளவந்தார் சாதிக்கிறார். தாயாருக்காக கடலை கடைந்தவன், தாயாருக்காக கடலை அடைத்தவன் அணை கட்டி, இதெல்லாமே எம்பெருமான் தான். லக்ஷ்மி பிராட்டிக்காக எது வேண்டுமானாலும் செய்யக்கூடியவன் அப்படின்னார். அதனால அந்த ரீதியில இது மூணுமே அந்த தாயாரை பரம பிராபியமாக எம்பெருமான் நினைச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான். அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு என் மனம் உடைவதும் அவர்க்கே ஒருங்காகவே எம்மனும் அவர்க்கே மொத்தமாக அவனிடத்திலே பிரேம பாரவசியத்தாலே இது பிரசீதிலமாவதும் அந்த பரமபுருஷனுக்காகவே அப்படின்னு. என்ன தாற்பயம் கேட்டா, எம்பெருமான் செய்தருளுகிற ஒவ்வொரு லீலைகளிலும் ஒவ்வொரு திவ்ய தேஷ்டிதங்களிலும் தாயாருடைய பங்கு அப்படிங்கிறது உண்டு. நாச்சியாருடைய பிரீத்திக்காகத்தான் எம்பெருமான் எல்லாவற்றையுமே செய்தருளுகிறான். சிருஷ்டிலேருந்து ஆரம்பிச்சு இதை எல்லா ஆச்சாரியாலுமே அனுசந்தானம் பண்ணியிருக்கிறார்கள். சிருஷ்டியோ ஸ்திதியோ எல்லாமே அவருடைய பிரீத்திக்காக தான். அதனால அதையும் அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திவ்ய சேஷ்டிதங்களை என் மனசு ஈடுபட்டு ஈடுபட்டு அது உடைந்து போகிறது, சிதிலமாகிறது. ஒரு கடல் உடைந்தா போலே உடைந்து கிடக்க பெற்றேன் என்று தம்முடைய நெஞ்சை புகழ்கிறார். அடைவதும் அலி ஆர் மலர் மங்கை தோல் மிடைவதும் மதுரர்க்கு வெம்போர்களே கடைவதும் கடல் அமுதம் என் மனம் உடைவதும் அவர்க்கே ஒருங்காகவே. அடுத்து ஏழாவது பாசுரம். ஆகம் சேர் நரசிங்கமதாகி ஓர் ஆகம் வள்ளுகிறாள் பிளந்தானுரை மாகவைகுந்தம் காண்பதற்கு என் மனம் ஏகமென்னும் இராப்பகல் இன்றியே. எப்படிப்பட்ட ஆச்சரியம்! அப்போ இந்த மனசு என்ன பண்ணித்தான், இப்போ கரையை உடைச்சின்னு வந்திருக்கு மனசு. இப்போ இத்தனை நாளா எதுக்கோ கட்டுப்பட்டு இருந்தது, ஆனால் இப்போ ஆழ்வார் அந்த மனசை கூட்டு ரெண்டு பாசனம் சொன்ன உடனே மனசானது கரையை உடைத்து கொண்டு நேர எம்பெருமானம் ஈடுபட்டு இருக்கு. அது அதோட நிக்கலையா மனசு, இன்னும் கரையை உடைத்து கொண்டு சீவைகுண்ட லோகத்திலே எம்பெருமான் இருக்கக்கூடிய திருநாட்டிலே அவனை சென்று காண வேணும் அப்படின்னு அதுவே நினைச்சிட்டு இருக்கான் இந்த மனசானது. இப்படிப்பட்ட மனசு எனக்கு இருக்கிறதே, மனசு என்ன நினைக்கிறதுனா, மாக வைகுந்தம் காண்பதற்கு என் மனம் ஏகம் இன்னும் இராப்பகல் இன்றிய. மாகம், மாகம்னா மாகம்னு பிரிச்சுக்கணும் சம்ஸ்கிருதத்துல. கம்னா ஆகாசம், மா அப்படின்னா பெரியன்னு அர்த்தம், பெரிய ஆகாசம் அப்படின்னு சீவைகுண்டத்துக்கு பேர். சீவைகுண்டத்துக்கு பரமேவியோ மண்ணு எல்லாம் ஒரு வேதத்துல பரமாகாசம் அப்படின்னு தான் பேர் சீவைகுண்டத்துக்கு. அப்படி மாகமான பெரிய ஆகாசம் என்று வேதம் சொல்லும்படி இருக்கக்கூடிய வைகுந்தம் காண்பதற்கு என் மனம் ஏகம் என்னும், ஏகம்னா அது மட்டுமே அர்த்தம், இது ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாள். வைகுந்தம் போனோம் அது ஒண்ணுதான் லட்சியம் அப்படின்னு அந்த மாதிரியாக ஏகம் என்னும். இராப்பகல் இன்றியே, ராத்திரி இல்லாமல் பகல் இல்லாமல் எப்பொழுதுமே என் மனசானது அந்த எம்பெருமானுடைய வைகுந்தம் திருநாட்டிலே அவனை காண வேணும் அப்படின்னு. அதாவது பிள்ளான் சாதிக்கிறார் பாருங்க. இந்த ஆச்சரியத்தை அனுபவித்து பின்னையும் ஏவம் வித சேஷ்டிதங்களை செய்தருளினவன் தன்னை அவன் இருக்கிற திருநாட்டிலே சென்று காண வேணும் என்று ஆசைப்படா நின்றது. அதுவோ அதி தூரமாயிரா நின்றது. என் நெஞ்சை கொண்டு என் செய்கேன் என்று நோகுகிறார். ஒரு ஒரு அழகா சாதிக்கிறார். என் மனசு மனசு கிட்ட உபதேசம் பண்ண, மனசு உடனே பெருமாள் கிட்ட ஈடுபட்டுருது, ஈடுபட்டு திவ்ய சேஷ்டிதங்களை எல்லாம் நினைச்சு அருள் இருந்தா பரவாயில்ல, இப்பயே போய் திருநாட்டிலே போய் எம்பெருமானை சேவிக்கன்னு ஆசைப்படுறதே நான் என்ன பண்ணுவேங்கிறாராம். அது என்ன இப்ப போய் சேவிக்க முடியாது, அது பண்றது அவன் இருக்கிற திருநாட்டிலே சென்று காண வேண்டும் என்று ஆசைப்பட்டது மனசு. அதுவோ அதி தூரமா இரா நின்று, ஆனா அந்த திருநாட்டும் ரொம்ப தூரமா இருக்கு, நான் என்ன செய்வேன், என் நெஞ்சை கொண்டு என் செய்கேன் என்று லோகுகிறார் அப்படின்னு. அதாவது மாக அப்படிங்கிறதுக்கு தாற்பயம் இது, மாகன பரமே வியோமன் தானே, பரமே வியோமன்னா பிரகிருதி எல்லாம் தாண்டி மேலே இருக்கு. நம்மளும் இப்ப பிரகிருதியில இருக்கோம், பிரகிருதி எல்லாம் தாண்டி மேலே எங்கேயோ இருக்கும் ஒரு சீவே குண்டத்தில் இருக்கிற எம்பெருமானியே ஏகம் இன்னும் அதே ஓயாம நினைச்சுட்டு இருக்கே என் மனசு இராப்பகல் இன்றியே நான் என்ன செய்வேன் அப்படின்னு ஆழ்வார் கொஞ்சம் வருத்தத்துல, ஒரு பக்கம் சந்தோஷம் கலந்த வருத்தம் இது. அந்த எம்பெருமானுடைய திவ்ய சேஷ்டிதங்களை எல்லாம் அப்படியே அழகா போன பாசுரத்தை நம்ம பார்த்தோம் இல்லையோ, அதுல அழகான ஒண்ணு அதையும் இந்த பாசுரத்தை சேர்க்கிறார். ஆகம் சேர் நரசிங்கமதாகி ஓர் ஆகம் வள்ளுகிறான் பிளந்தான் உரை. நரசிம்ம பெருமாள் அவன்
ஆகம்னா திருமேனி, அந்த திருமேனியிலே ஆகம் சேர் திருமேனியிலே சேர்ந்திருக்கிற நரசிங்கமதாகி, நரமும் சிம்மையும் ரெண்டுமாக, அதாவது ஒரு திருமேனியில நரம் சிம்மம் ரெண்டுத்தையும் கொண்டு போய் வைத்து அப்படின்னு அர்த்தம். ஒரு மேனியில் நரம் தான் இருக்கும், இல்ல சிங்கம் தான் இருக்கும், ஆனா ஒரு ஆகத்திலே சேர் நரசிங்கம் அதாகி ஓர் ஆகம் அப்படின்னா இன்னொரு ஆகம் ஒண்ணு அவங்க, அது இதுங்கிட்ட ஹிரண்யகசிபுவுடைய சரீரம், அதை வள்ளுகிறால் பிறந்தான் உரை அப்படின்னா அது ஒரு உகிர் நகம், நக ஆயுதத்தாலே பிறந்தான், வெள்ளுனா வஜ்ரம் போல திருடமான நக ஆயுதத்தாலே பிளந்தான் அப்படின்னு. அப்போ நரசிம்மாவதாரத்தை சொல்ற அஷ்டமாக நரசிம்ம ஜெயந்தி வரப்போறதோ இல்லையோ, அதுக்காக நமக்கு இப்ப நரசிம்மாவதாரத்தை சொல்லிட்டேன். ஆகம் சேர் நரசிங்கமதாகி அப்படின்னா இது ஆசை, ஒரே ஆகத்திலேயே நரம் சிங்கம் ரெண்டையும் கொண்டு வைத்த வைத்தவன் அப்படின்னு எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனிப்பெருமை அப்படிங்கிறது. ஒரு சரீரத்திலே சேர்ந்து இருக்கிற நரத்தையும் சிம்மத்தையும் உடைத்தானே அப்படின்னு, அப்படிப்பட்ட வஸ்துவாக நரம் என்றாதல் சிம்மம் என்றாதல் சொல்ல ஒண்ணாதபடி விலக்கண வஸ்துவாகையாலே அதாகி என்று சாமான்யமாக நிர்தேசித்தது. சரி, ஆகம் சேர் நரசிங்கம் அதாகின்னு போட்டிருக்க, நரசிம்மம் ஆகின்னு சொன்னா முருகோ இப்போ நரமா சிம்மமா ஃபைனலா என்ன சொல்றீர் அப்படின்னா அதுன்னு சொல்லிட்டார். நரம்னு சொல்ல முடியாது, சிம்மம்னு சொல்ல முடியாது, இது ஒரு தனி ஸ்பெஷல் அப்படிங்கிறதுக்காக ஆகம் சேர் நரசிங்கம் அதாகி நரமாகி சிங்கமாகி அப்படிலாம் சொல்ல முடியாதபடியாக, ஏன்னா ஸ்ரீமத் பாகவதே நரசிம்மன் கூட சொல்ல மாட்டார், நம் மிருகம் நம் மானுஷம், இது நரமும் இல்லை சிம்மமும் இல்லைன்னு விட்டார். ஏன் அப்படி சொன்னார், நரமும் இல்லை சிம்மமும் இல்லைன்னு சொன்னார்னா அவன் வர அப்படி கேட்டிருக்கான், எனக்கு நரத்தாலையும் வதம் வரக்கூடாது மிருகத்தாலையும் வரம் வரக்கூடாதுன்னு சொல்லும், சரி ரெண்டும் இல்லை அப்படின்னு விட்டார். பின்ன என்னன்னா என்னவோ வச்சுக்கோ, இதுவும் இல்லை அதுவும் இல்லைன்றார். அந்த மாதிரியாக இது ஒரு அது அதுன்னு தான் சொல்லணுமே தவிர, ஏன்னா தனிப்பட்டதாக இருக்கிறபடினாலே இதை இது போலன்னு சொல்ல முடியாது. ஆகம் சேர் நரசிங்கம் அது ஆகி ஓர் ஆகம், இன்னொரு ஆகம் இருக்கும் இல்லையோ அதுவும் ஓர் ஆகம்னா அது ஒரு சரீரம் அப்படின்னு கேட்டானா, வாச்சாம் அகோச்சர காட்டின்யமான ஹிரண்யாசுர தேகத்தை, நம்மளால நினைச்சு பார்க்க முடியாத தங்கத்தையே தன்னுடைய மார்புல வச்சிடும், தங்க கட்டி மாதிரி இருக்கும் மார்பு, பிளக்க முடியாது யாராலையும், நம்ம மாதிரி வெறும் மாம்சம் ரத்தமாக இருந்தா பிளக்கலாம், தங்க கட்டியை கொண்டு வச்சு அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஓர் ஆகம் வள்ளுகிறாள் வளர்ந்த உகிறாள் வஜ்ரி பவன் நகாயுதத்தாலே, வஜ்ரம் போலே வளர்ந்து கொண்டிருக்கிற நகாயுதத்தாலே பிளந்தான் ஸ்ரீ நரசிம்மப்பிரான். அவன் உரை, அவன் உரைகின்ற வைகுண்டம். காண வேண்டும் என்று எல்லாருக்கும் ஆசை விறக்கும்படி ஏவம் வித ஆச்சரிய சேஷ்டிதம் உடையவனான சர்வேஸ்வரன், இது சொல்ற இப்படிப்பட்ட நரசிம்மனை அவன் சரித்திரத்தை கேட்டாலே அவனை ஒரு தரம் சேவிக்க வேணும்னு எல்லாருக்குமே ஆசை பிறக்குமா, இப்படிப்பட்ட ஆச்சரியமான ரூபத்தை, அப்படிப்பட்ட எம்பெருமான் உரை வசிக்கிற மாகம். பரமயோகி வாங்மனசா அகோசரமாய் பரம வியோமம் என்று சுத்திகளாலே ஓதப்பட்டது. பரமயோகி வாங் மனசா பரிச்சேத்திய ஸ்வரூபஸ்வபாவன கத்தியத்தில் வரும், பரமயோகிகளாலேயும் கூட வாக்குனாலையும் மனசுனாலையும் நினைச்சு பார்க்க முடியாத அளவு ஸ்வரூபங்கள்லாம் உடையது அந்த சிவிகுண்டம். சிவகுண்ட லோகத்தை சொல்லச்சு சொல்ற அதுதான் இந்த மா, அந்த மா க வைகுந்தம் காண்பதற்கு என் மனம் ஏகம் என்னும் இதையே நினைத்து கொண்டிருக்கும், இத்தனை சபலமான நெஞ்சை கொண்டு நான் என்ன செய்ய கடவேன் அப்படிங்கிற இராப்பகல் ராத்திரி பகலும் இதுவா இதுவேவா அப்படின்னு கேட்டா, நமக்கெல்லாம் ராத்திரி வந்தா சிந்தை வேற பகல் வந்தா சிந்தை வேற, ராத்திரி வந்தா தூங்கணும் பகல் வந்தா எழுந்துக்கணும், பகல் வந்தா சாப்பிடணும் ராத்திரி வேணா எல்லாத்தையும் மூட்டை கட்டணும், எப்படிதானே இருக்கு நமக்கு. ஆனா ராத்திரி பகல்னு ஒரு வித்தியாசம் உண்டு, மனுஷருடைய சிந்தைக்கு இரவு பகல் அப்படிங்கிற வித்தியாசம் உண்டு, எப்பவுமே இரவுடைய சிந்தை வேற பகலுடைய சிந்தைங்கிறது வேற. ஆனா ஆழ்வாருடைய சிந்தைக்கு வித்தியாசம் இல்லையா, அவருடைய மனசு ஏகம் என்னும் இரா பகல் என்றே ராத்திரி இல்லாமல் பகல் இல்லாமல் ஒரே விஷயத்தையே சிந்தித்துக் கொண்டிருக்கும், அது மாக வைகுந்தம் காண்பதற்கு அப்படின்னு. ஏன்னா என்னதான் ராத்திரி தூங்கணும் தூங்கினா காத்தாலேருந்து பசிது பசிக்கும் இல்லையோ, அப்ப சாப்பிடணும் தோணும், இப்போ ராத்திரி தூங்கணும் தோணும் காத்தால சாப்பிடணும் தோணும், அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையோ, ராத்திரி தூங்கணும் போறோம் காத்தால எழுந்தா போறோம், எத்தனை படுத்துன்றது உடம்பு வலிக்கிறது எழுந்தா போறோம் ஆயிடும். ராத்திரி ஒரு காரியமும் பகல் ஒரு காரியமா இருக்கும் இரே நாட்டாருக்கு என் நெஞ்சுக்கு எப்பொழுதும் இதுவே காரியமாயிற்று என்று கருத்து அப்படின்னு சொல்றார். நாட்டாருக்கு பகல் ஒண்ணு ராத்திரி ஒண்ணு நினைப்பா, ஆனா என் மனசுக்கு ஒரே விஷயம்தான், எம்பெருமானை
ஸ்ரீவைகுண்டத்திலே காண வேணும் அப்படின்னு அது ஆசைப்படுறது. அந்த மடை திறந்து விட்ட மனசுக்கு உள்ள ஆசை வந்துருத்து, இனி நான் என் செய்கிறேன், ஏன்னா எங்கேயோ இருக்கே ஸ்ரீவைகுண்டம் அப்படின்னு நரசிம்ம வைபவத்தையும் சேர்த்து சாதிக்கிறார். ஆகம் சேர் நரசிங்க மதாகி ஓர் ஆகம் வள்ளுகிறாள் பிளந்தான் உரை மாக வைகுந்தம் காண்பதற்கு என் மனம் ஏகம் என்னும் இராப்பகல் இன்றியே இன்றி போக அப்படின்னு ஆரம்பிச்சு எட்டாவது பாசுரத்திலிருந்து நாம் அப்புறம் பார்க்கலாம். ஏழு பாசுரம் வரைக்கும் ஆயிடுத்து, ஸ்லோகம் பார்க்கலாம். நைக ஸ்ரீராமவத்வா ஜகதுதேசு சம்ஸ்தாபன ஆத்தேரு ஹரித்வாது தானான் மோக்ஷஸ்ய ஹேய பிரதிபட கடக ஸ்ரேணி சம்பத்திமத்வாது பிரஹ்லாதாஹ்லாதகத்வாது விருஷகிரி கடகே சன்னிதானாதி கிருத்தியை சர்வாதேசாங்கதானாது அகதி யதுபதி சீலரத்னாகரோசௌ. யதுபதியான கண்ணன் சீலரத்னாகரன், எல்லாரோடையும் கலந்து பழகக்கூடிய சௌசீல்ய குணமுடையவன் அப்படின்னு சொல்லும் போது, இன்னைக்கு நம்ம நாலாவது பாசனம் பார்த்தோம். தானான் மோக்ஷஸ்ய, மோக்ஷத்தை தானம் மோக்ஷத்தை கொடுக்கக்கூடியவன் அப்படின்னா விண்ணுலகம் தரும் தேவனை அப்படின்னு மனசை பார்த்து சொன்னார் இல்லையா. அப்பா அமரர் குழாங்கள் பிதற்றும் தேவன், அது மாற்றம் இல்லாம அவள் நமக்காக இங்கே கண்ணனாக வந்து அவதாரம் பண்ணி விண்ணுலகம் தரும் தேவனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதனால பரமபதத்தை நமக்கு கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு அந்த விஷயத்தை அனுசந்தானம் பண்ணி அப்படிப்பட்டவன் நமக்கு ரட்சகன். இப்போ அவனை நம்ம எப்படி விட முடியும்? தானான் மோக்ஷஸ்ய ஹேய பிரதிபட கடக ஸ்ரேணி சம்பத்தி மத்வாது. அடுத்த பாசுரத்திலே ஹேய பிரதிபட, ஹேயம் எதுவுமே இல்லாமல் கல்யாணமாக இருக்கக்கூடியது, அதாவது புனமேவிய பூந்தன் துழாய் அலங்கள் அப்படின்னு சொல்லும்போது, புனமேவிய பூந்தன் துழாய் அப்படின்னா துளசிக்கு எத்தனை சொல்ற தன்னுடைய நிலத்தில இருக்கக்கூடிய குளிர்ச்சியான அப்படிலாம் சொல்றாரு. அப்போ எந்த விதமான ஹேயமும் கிடையாது, எந்த விதம் அதாவது விரும்பத்தகாத விஷயம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அப்படின்னு அதனுடைய தாத்பரியம். தர்சனீய சீதல துளசி மாலா அலங்கிருதையா நிரவத்தியனா இருக்கையாலும் சொல்றார். பூன்னா அழகான அர்த்தம், தன்னா குளிர்ச்சியான அர்த்தம். இப்படி துளசிக்கு இத்தனை விசேஷங்கள்லாம் போட்டபடினால எல்லா கல்யாண குணங்களோடு கூட அவனுடைய துளசியே இருக்குன்னா பாருங்க. அப்ப இவன்கிட்ட எந்த விதமான தோஷமும் சொல்ல முடியாது அப்படிங்கிறதுல போய் அதுக்கு தாத்பரியமா இங்க. அப்புறம் கடகஸ்ரேணி சம்பத்தி வத்வாது, கடகர்கள்னா புருஷக்காரங்களாக இருக்கக்கூடியவர். அப்போ பெரிய விராட்டியார் அவரை பத்தி சொல்றார் அப்படின்னு கூட தான் நம்ம பார்த்தோம் இல்லையா. அடைவது அடைவதும் அணி ஆர் மலர் மங்கை தோல் அப்படின்னு, அடைவதும் அணி ஆர் மலர் மங்கை தோல் அப்படின்னு பிராட்டியாரை பத்தி சொன்னார். பிராட்டியார் பத்தி சொன்னது இன்னும் பூமி பிராட்டி நீலா பிராட்டி எல்லாரையும் கூட நம்ம வச்சுக்கலாம். அப்படியாக கடகர்கள் அவர்களுடைய ஸ்ரேணின்னா வரிசைன்னு அர்த்தம். இப்ப நிறைய கடகர்கள் அப்படின்னு இருக்கிறார்கள். கடகஸ்ரேணி சம்பத்தி மத்வாது, கேட்டா இன்னொரு பாடம் எழுதியிருக்கார், கடகாசக்தி சம்பத்தி மத்வாது அப்படின்னு. அதாவது கடகரா கடகர்னா புருஷகாரம்னு அர்த்தம், சேர்த்து வைப்பவர். புருஷகாரமா இருக்கக்கூடியவர் பெரிய பிராட்டியார், அவரிடம் ஆசக்தி, பெரிய பிராட்டியாரிடம் ஈடுபாடு அப்படிங்கிற சம்பத்தி மத்வாது அப்படிங்கிற சம்பத்து பெருமாளுக்கு இருக்கான். பெரிய பிராட்டியாரிடம் அதிக ஈடுபாடு கொண்டவர் அப்படிங்கிற ஒரு பெருமை அது பெருமாளுக்கு இருக்கு. அதுதானே அந்த பாசுரத்திலே சொன்னார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அடைவதும் அணி யார் மலர் மங்கை தோல் அப்படின்னும் போது அதை அடைவதுன்னு சொல்லிட்டாரு, பெருமாளுக்கு பிராபியம் அப்படின்னு சொல்லிட்டாரு இல்லையா. அந்த ரீதியில பெரிய விராட்டியாரை அடைவதை அவனே பிராபியமாக நினைச்சுட்டு இருக்கான் போது, கடக ஆசக்தி, பெரிய விராட்டியாரிடம் அத்தனை ஆசக்தி உடையவன் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஒரு பாடம் ஒண்ணு இருக்கு இல்ல, கடக ஸ்ரேணின்னு இருக்கு, ஸ்ரேணினா வரிசைன்னு அர்த்தம். அப்ப விரிய பிராட்டியார், பூமி பிராட்டியார், நீலா பிராட்டியார்னு எல்லாரையுமே நம்ம வச்சுக்கணும். இதுல பிரஹ்லாத ஆஹ்லாதகத்வாது, அடுத்த முக்கியமான விஷயம், நரசிம்ம அவதாரத்தை சொல்லும் போது பிரஹ்லாதனுக்கு சந்தோஷத்தை கொடுத்துவார். பிரஹ்லாத ஆஹ்லாதகத்வாத்னு அழகா போட்டார். ஏன்னு கேட்டானா, பிரஹ்லாதனாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு அர்த்தம். அந்த பதத்துக்கே ஹ்லாதம்னா சந்தோஷம்னு அர்த்தம், பிரஹ்லாதம்னா நல்ல சந்தோஷம் உடையவன் அர்த்தம். அந்த பிரஹ்லாதனுக்கு சந்தோஷத்தை கொடுத்தவர் பெருமாள் உத்தரதான். அவ அப்பாவும் கொடுக்கல, அம்மாவும் கொடுக்கல, அவனுடைய குருவும் கொடுக்கல,
எல்லாம் அவர்கள் தான். அப்பாவெல்லாம் துயரத்தை தான் கொடுத்தார். ஆனால் எந்த துயரத்தை கொடுத்தாலும் அந்த துயரெல்லாம் துயரமாகவே இல்லை, சந்தோஷத்திலேயே எப்பவும் இருந்தார்னா. என்ன காரணம்னா, அந்த பிரஹ்லாதனுக்கு எப்பவுமே நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறான் எம்பெருமான். அதுல கடைசியில என்ன பண்ணு கேட்டா, நேர சாட்சாத்தா சேவை சாதித்து பரம ஆஹ்லாதை கொடுத்தான். ஆகம் சேர் நரசிங்கமதாகி அப்படின்னா, அப்ப பிரஹ்லாதனுக்கு எத்தனை சந்தோஷம் இருந்திருக்கும். ஏற்கனவே பகவானையே மனசுல நினைச்சுண்டு நினைச்சுண்டு சந்தோஷத்துல இருக்கிற ஒருத்தருக்கு பகவானே நேரம் வந்துட்டான்னு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரியாக பிரஹ்லாதனுக்கும் கூட ஒரு ஆஹ்லாதத்தை கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கிறது நரசிம்மாவதாரத்திலே பரமசாரம். ஏன்னா நரசிம்மாவதாரத்திலே பிரஹ்லாத சரித்திரம் தான் முக்கியம். நரசிம்ம அவதார சரித்திரத்தை காட்டலும் அப்படின்னு புராணங்கள்ல எல்லாத்திலையும் இருக்கு. பிரஹ்லாத ஆஹ்லாதகத்வாது, பிரஹ்லாதனுக்கு ஆஹ்லாதத்தை, அதாவது ஆகம் சேர் நரசிங்கமதாகி நரசிம்ம ரூபத்தை கொண்டு விரோதியான ஹிரண்யனை சம்ஹரித்து பக்தரான பிரஹ்லாதரிடத்தில் ஆஹ்லாதத்தை பண்ணுமவன் அப்படின்னு அர்த்தம் சாதிக்கிறார். அதாவது யாரை ஒழிக்கணும் அவனை ஒழித்து யாருக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்து அப்படிங்கிற அர்த்தத்துல சாதிச்சிருக்காரு. இங்க பிரஹ்லாத ஆஹ்லாதகத்வாது விஷகிரி கடகே சன்னிதானாதிபத்திகின் அடுத்து வரப்போறது. அதனால எதுபத்திகின் போட்டிருக்காரு. ஏன்னா கண்ணன் இங்க பாட்டுல வந்திருக்கு, முடிவிலையும் வரப்போறது. அந்த கண்ணன் சீர ரத்னாகரனாக இங்கே ஆழ்வாரால் அருளப்பட்டான். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.